வணக்கம். இன்னைக்கு எலெக்ஷன் டே, எல்லாரும் ஓட்டு போட்டாச்சா? நாங்கள் இன்னும் ஓட்டு போடல, இனிமேல் தான் போட போகிறேன். சரி, ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பசங்களா வரீங்களா, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பேப்பர் போட், சோப் போட். ஆக்சுவலாக சோப் போட். அங்கே வந்து ஒருத்தர் உட்காந்துக்கோங்க. இங்கே ரெண்டு இதுக்கு தேவையான பொருட்கள் ட்ரே. இந்த ட்ரே வந்து நான் குழந்தையாக இருக்கும்போது டிவியில் போய் பாட்டு பண்ணதுக்கு எனக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க. அந்த ட்ரே, ஒரு சிசர்ஸ், ஒரு சோப்பு. எங்கள் பாத்ரூம்லேருந்து சின்ன பழைய சோப்பு எடுத்துட்டேன். இது மாதிரி ரெண்டு அட்டை, இந்த ரெண்டு அட்டை, கொஞ்சம் வழவழன்னு இருக்கிற அட்டை. இது வந்து தண்ணியில் ஊறாது அவ்வளோ சீக்கிரத்தில். நம்ம இது வந்து நான் நூடுல்ஸ்லேருந்து எடுத்தேன், நூடுல்ஸ் பாக்ஸில் வந்துருக்கிற அட்டை. இப்போ இதை என்ன பண்ணணும், இதை வந்து இந்த மாதிரி போட் மாதிரி கட் பண்ணணும். முன்னாடி சைடு வந்து ஷார்ப்பாக, இது கரெக்டாக வருமானு தெரியல. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான், எக்ஸ்பெரிமெண்ட்னாலே ட்ரையல் எண்ணர் தானே. இந்த போட்டுடைய பின்னாடி சைடு வந்து ஒரே ஒரு சின்ன கட்டு மட்டும் இப்படி பண்ணணும், அவ்வளோதான். அந்த இடத்துல தான் வந்து நம்ம சோப்பை வைக்க போகிறோம். இந்த ஓட்ட இடத்துல சோப்பை வச்சு போட்டை இப்படி விட்டுட்டோம் அப்படின்னா, போட்டு தெரியுதா? இதில் வெயிட்டாக தான் இருக்குல்ல. ஆ, இப்போ தெரியுது. அந்த போட்டு வந்து சைன்னு போயிட்டு வந்துட்ருக்கோம். அதுதான் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த போட்டு நானே கட் பண்ணி தரேன், ஏன்னா சின்ன பசங்க, அதனால் கத்திரிக்கோள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நான் தான் பண்ணுவேன், அப்பா தான் பண்ணுவேன், கொடுங்க. இப்போ இந்த போட், இந்த சோப்பையும் என்ன பண்ணிக்கலாம், ரெண்டாக பீஸ் எடுத்துக்கலாம். இதுலேயுமே ரொம்ப பெருசு, இதுலேயுமே இந்த அளவு குட்டி போகிறோம். இதை ஃபஸ்ட்டு போட்டில் என்ன பண்ணலாம், போட்டோடைய பின்னாடி இந்த கட் பண்ண இடத்துல இதை வைக்கலாம். கரெக்டாக நிற்க மாட்டேங்குது, பார்ப்போம். ஒரு வழியாக வச்சுட்டேன், ட்ரை பண்ணலாமா? இங்கே பாருங்க, அதை விடுங்க. வரும் போட்டுக்குள்ள கரெக்டா பெருசு வச்சா போட்டு பிச்சுட்டு உடஞ்சி விழுந்துடும். இல்லை இல்லை, அது நிற்கணும்ல. கையெடுங்க சுஷா, பார்த்தீங்களா போட்டை நவுறுது. எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ். எப்படி சிங்க மாதிரி போட்டை நவுந்து போகுது பாருங்க. திருப்பி விடு போட்டை, இந்த பக்கம் திருப்பி விடு. ஆ, போதும் போதும், விட்டுரு. போட்டு வருதா? எல்லாம் ஜோராக கை தட்டுங்க. எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ். இது ஏன் நடக்குதுன்னா, இந்த சோப்பு பின்னாடி வச்சோடனே பின்னாடி வந்து இந்த சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து சோப்பு பிரேக் பண்ணிடும். அப்போ என்ன ஆகும், முன்னாடி டென்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி வந்து முன்னாடியிலேருந்து பின்னாடி வந்து இந்த போட்டை முன்னாடி தள்ள ஆரம்பிக்கும். அப்படி தான் வந்து போட்டு நவுறுது. சூப்பரா. இப்போ இதேமாரி நீங்களும் செஞ்சு பார்க்குறீங்களா? ஆ, நீ இன்னொரு போட்டு எடுத்து செஞ்சு பாரு, நான் போட்டுக்கு உனக்கு ஒரு அட்டை தரேன். ஓகே, சூப்பரா. இதை வந்து எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது யார் வேணாலும் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த போட்டுக்கு பின்னாடி கட் பண்ணும்போது மட்டும் சின்ன பசங்க இருந்தீங்கன்னா பசங்க பெரியவங்க கூட பண்ணுங்க. இது ஒரு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட். சர்ஃபேஸ் டென்ஷன் பற்றி கற்றுக்கிறதுக்கு அழகான நீங்களே ஒரு போட்டு விடலாம். இன்னொன்று, இந்த போட்டு வந்து கொஞ்ச நேரம் தான் ஓடும், ஏன்னா அந்த சோப்பு கரைஞ்சி தண்ணி ஃபுல்லாக சோப்பு தண்ணியாக மாறிடும். அதுக்கப்புறம் போட்டு ஓடாது, ஏன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்காது. அந்த சமயத்தில் என்ன பண்ணணும், அந்த தண்ணியை எடுத்து மாற்றிட்டு வேறு தண்ணியை போட்டு திருப்பி போட்டு ஓட்ட வேண்டியதுதான். ஓகே.